அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 28/6/2023 சோபக்கிருத வருடம் ஆனி மாதம் 13 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 5:56. சூரிய லக்னம் மிதுனம். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதை நீங்கள் காண்பிக்கக்கூடிய நாளாகிருக்கு. உங்கள் வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீங்க. புதிய மனிதர்களுடனான தொடர்புகள் இன்று சாத்தியமாகும். பணியில் வளர்ச்சி ஏற்படுத்துவீங்க. உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகிருக்கு. இன்று உங்கள் துணையிடத்தில் உங்கள் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இதனை கொண்டு உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்கள் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதை இன்று வெற்றி காணக்கூடிய நாள். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு தீங்கிலிருந்து காப்பாற்றும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க. நீங்கள் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். சில முக்கிய பிரச்சனைகளை கையாள வேண்டியிருக்கும். உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும். இன்று பணப்பற்றாக்குறை பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைய சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும். உங்கள் இலக்குகளை வெற்றியடைய நீங்கள் இன்னும் முயல வேண்டும். இன்று நல்ல பலன்களுக்கான நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். இதன் மூலம் அதிகப்படியான பணிகளை நீங்கள் சமாளிக்க முடியும். உங்கள் உணர்ச்சி பூர்வமான மனநிலையை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். பணப்பற்றாக்குறை காணப்படும். உங்கள் வீட்டை புறமைப்பிற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, அதிகப்படியான செயல்கள் காணப்படும். அவைகளை நீங்கள் முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும். தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் மேலதிகாரிகளின் பணிகளை பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று பணம் அதிக அளவில் காணப்படும். உங்கள் வங்கி இருப்பு உயர காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்குது. புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் திட்டமிடுவீங்க. உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று மனதில் உள்ள குழப்பங்கள் காரணமாக உங்கள் தொடர்பாடலில் பிரச்சனைகள் காணப்படும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கவனம் தேவை. பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. அதன் காரணமாக பதட்டம் ஏற்படும். உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும். நேர்மை மற்றும் உண்மை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும். இதனால் உங்கள் உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும். தேவையற்ற சில விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. இதனால் சிறிய அளவிலாக கடன் வாங்க நேரிடலாம். பதட்டம் மற்றும் ஓய்வின்மை காரணமாக இன்று களைப்பாக இருப்பீங்க. இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, உங்கள் திறமை உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய நாள். அதே சமயத்தில் உங்கள் மனதை அமைதியாக வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பணியில் வெற்றிக்காக நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். முன்கூட்டியே அறிந்து வைத்திருப்பது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நட்பான பேச்சின் மூலம் உங்கள் முடிவுகளை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. ஆனால் அது அவ்வளவு எளிதன்று. உணர்ச்சி வசப்படும் நிலை உறவின் இனிமையே பாதிக்கும். என்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் என்று பணம் சேமிக்க இயலாது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இன்று பணம் சேமிக்க இயலாது. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். பசியின்மையால் பாதிக்கப்படுவீங்க. இதனால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும்.
மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, ஒன்று, உங்களுக்கு தக்க சமயத்தில் பலன்கள் கிடைக்காது. இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். பொறுமையும் நேர்மறை அணுகுமுறையும் அவசியம். பணிகள் அதிகமாக காணப்படும். இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணிகளை நீங்கள் கவனமான முறையில் கையாண்டால் வெற்றி நிச்சயம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. ஆரோக்கியமான உறவுகளை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இன்று பணவரவு குறைந்து காணப்படும். கூடுதல் செலவினங்கள் செய்ய நேரிடலாம். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியமாக இருப்பதற்கு எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறிது அதிர்ஷ்டம் காணப்படும். உங்கள் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தும். பணிகளை விரைந்து முடிக்க உங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும். உங்கள் திறமையும் நேர்மையும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுப்படக்கூடிய வகையில் இருக்கு. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது. இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். பணவரவு அதிகமாக காணப்படும். சேமிப்பு கணிசமாக உயரும். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் பதட்டம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறிது தடைகளுக்கு பின்பு வெற்றியை காண்பிக்கக்கூடிய நாள். என்றாலும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே இன்று எதிர்பார்ப்புகள் வெற்றியை காண முடியும். கடின உழைப்பு மூலம் இன்று வெற்றி பெற இயலும். உங்கள் பணிகளை விரைவில் முடிக்க நீங்கள் திட்டமிட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து நட்பாக பழகுவதன் மூலம் புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். இதன் மூலம் நல்லுறவும் உறவில் திருப்தியும் ஏற்படும். இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ஓய்வெடுப்பதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். இன்றைய நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உறவில் சிறிது அனுசரித்து போவது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பணிகளை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நீங்கள் பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக கால்வலி மற்றும் தோள்களில் விரைப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, சவால்கள் நிறைந்து காணப்படும். பொறுமையாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தவறுகளை அடுத்தவர்களை சுட்டி காட்டாதபடி இருக்க வேண்டும். பணிகளில் கவனம் தேவை. குடும்ப பிரச்சனை காரணமாக உறவில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால் உங்கள் துணையுடன் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம். ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது உகந்த நாள். பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பணியில் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களிடம் காணப்படும். நம்பிக்கையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக ஆக்கிக் கொள்ளலாம். இந்த உணர்ச்சி உறவின் கனகளை உங்களுக்கு நீக்கிவிடும். இன்று பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கு. இது உங்களுக்கு பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். வயிறு உப்பசம் காரணமாக அசௌகரியமாக உணர்வீங்க. உறவில் கவனம் செலுத்த வேண்டும். தோல் வெளி உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.